Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 156 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோ டாப் கெய்னர்ஸ் யாரானா மகிந்திரா அண்ட் மகிந்திரா, பாரதி ஏர்டெல், இண்டசன் பேங்க், ரிலையன்ஸ் அண்ட் ஹிண்டல்கோ. அண்ட் டாப் லூசர்ஸ் யாரானா டைட்டன், டிசிஎஸ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ், பிரிட்டானியா அண்ட் சிப்லா. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 285 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோ டாப் கெய்னர்ஸ் யாரானா RBL Bank, Indusind Bank, Bandhan Bank and Federal Bank and also ICICI Bank. And top losers yaarlana HDFC Bank and AU Bank. Sensex neki 533 points increase aayi 0.8% positive close aayirundhathu. ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியமாக யூஸ் பண்ணுற பெஸ்ட் கண்டக்டரான கிராஃபைட் எலக்ட்ரோட அதிகமாக யூஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணதில் நம்ம இந்தியா தான் லாஸ்ட் 2 இயராக செகண்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் போன இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயரோட எக்ஸ்போர்ட்டுங்கிறது அப்படியே டபுளும் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸஸ்னால ஒன் ஆஃப் த கிராஃபைட் எலக்ட்ரோட் மேனுஃபேக்சரான கிராஃபைட் இந்தியா 7.7% பாசிட்டிவாகவும் அண்ட் HEG 5.02% பாசிட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் டேட்டாவும் ரிலீஸ் ஆயிருந்தது. பெருசாக யாரும் செல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ணதாலையும் இந்த ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆனது. பவர் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுற ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் கம்பெனி அவங்களோட சப்சிடரி கம்பெனியான கொக்கோப்ளு ரீட்டெயிலில் 350 crore இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க போர்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்கன்னு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 4.9% நெகட்டிவாக லோயர் சர்க்கியூட்டும் ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. பிகாஸ் ஆஃப் இப்போ க்ரோத் ஆகிட்டு இருக்கிற இவி செக்டர்லேயோ இல்லை ட்ரோன் செக்டர்லேயோ இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இ காமர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது ஷேர் ஹோல்டருக்கு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துருக்குன்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபுட்பாலுக்கு அப்புறமா வேர்ல்டுலேயே செகண்ட் ஃபேமஸான 2.5 பில்லியன் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கிற கேம் தான் நம்ம கிரிக்கெட். அதுலேயும் ஐபிஎலுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்குன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த சைனீஸ் மொபைல் மேனுஃபேக்சரான விவோ 2018லேருந்து 2022 வர ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப் ரைட்ஸை வச்சுருந்தாங்க. இயர்லி 440 crore பிசிசிஐக்கு இவங்க பே பண்ணணும். பட் 2020ல் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடந்த ஒரு ஆர்மி பிரச்சனையினால 2020ல் மட்டும் ஆன்லைன் கேமிங் கம்பெனியான ட்ரீம் 11 ஐபிஎலை ஸ்பான்சர்ஷிப் பண்ணாங்க. அண்ட் கொரோனானால ஸ்பான்சர்ஷிப் ப்ரைஸும் குறைச்சிட்டாங்க. ஜஸ்ட் 222 crore தான் பிசிசிஐக்கு ட்ரீம் 11 பே பண்ணாங்க. அண்ட் அகெயின் பிசிசிஐ இது சரிப்பட்டு வராது, விவோவே திருப்பி கேட்டலாம்னு சொல்லி 2021ல் அகெயின் ஸ்பான்சர்ஷிப் பண்ண வச்சாங்க. பட் இப்போ 2022 அண்ட் 2023ல் வரப்போகிற ஐபிஎலுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண போகிறது யாருன்னா டிசிஎஸ், டாடா மோட்டார் மாதிரியான டாப் 30 கம்பெனிஸை மேனேஜ் பண்ணுற 103 பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் வச்சிருக்கிற டாடா குரூப் தான். அண்ட் ஆல்சோ விவோவோட கம்மியான ப்ரைஸில் தான் பே பண்ண போகிறாங்க. இயர்லி 335 crore. இதில் 50% ஆஃப் அமௌண்ட் பிசிசிஐக்கும் அண்ட் ரிமைனிங் 50% ஆஃப் அமௌண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான 12 ஐபிஎல் டீமுக்கு போகும். நம்ம டாட்டாவுக்கு ஐபிஎல் ஒன்றும் புதுசு இல்லை. 2021 ஐபிஎல்ல டாடா மோட்டர் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. அதாவது சூப்பர் ஸ்ட்ரைக்கர் பிளேயருக்கு டாடா சஃபாரியை கொடுப்பாங்க எப்போவுமே யூஸ்வலாக. ஸோ ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா டாடா ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆல்ரெடி டெலிகாம் செக்டருக்கு ஏஜிஆர் டியூவில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டினா போதும், 2 இயருக்கு முதல் பணத்தை கட்ட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸை கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சமாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு வோடாஃபோன் கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தா கிட்டத்தட்ட 16,000 crore வரும். இப்போ இந்த வோடாஃபோன் கம்பெனியில் கவர்மெண்ட் 35.8% ஆஃப் ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ண போகிறாங்க. அதாவது வோடாஃபோன் அவங்களோட 35.8% ஸ்டேக்கை கவர்மெண்ட்டை செல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஆதித்யா பிர்லா குரூப்பும் வோடாஃபோனும் சேர்ந்து 46.3% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்ட் கவர்மெண்ட்டுக்கு இந்த வோடாஃபோன் கம்பெனிலேருந்து அதாவது இவங்க போர்டில் எந்த சீட்டுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வோடாஃபோனோட எம்டியான மிஸ்டர் தாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடனை ஈக்விட்டி ஷேர்ஸாக மாற்றுறது ஷேர் ஹோல்டருக்கு ரொம்பவே அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு வோடாஃபோன் ஐடியா 8.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ டாடா டெலிசர்வீசஸும் சேம் ஏஜிஆர் டியூ இன்ட்ரெஸ்ட்காக 9.5% ஸ்டேக்கை கவர்மெண்ட்டை செல் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 880 crore வரும். இந்த கம்பெனி கம்மியான ரேட்டில் கவர்மெண்ட்டுக்கு உங்கள் ஸ்டேக்கை செல் பண்ணுறதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 5% லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ ஏர்டெல் நான் அந்த டியூ அமௌண்ட்டை கட்டிடுவேன், ஈக்விட்டி ஷேர்ஸை கவர்மெண்ட்டை செல் பண்ணலைன்னு சொல்லி கடனை கட்ட முடியுங்கிற கான்ஃபிடென்ட் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஆர்கானிக் கெமிக்கல் அண்ட் ஆல்கஹால் மேனுஃபேக்சரான குட்ச்கெம் டிஸ்டில்லர் இந்தியா கம்பெனியோட போர்டு மீட்டிங் கம்மிங் January 25th நான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டு மீட்டிங்கில் ஸ்டாக் ஸ்பிட் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இந்த நியூஸ், இந்த நியூஸ்னால நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக இம்பாக்ட் ஆகலாம். அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நேத்தோட சேம் க்ளோசிங் ப்ரைஸில் தான் இன்றைக்கும் க்ளோஸ் ஆயிருந்தது.
மெட்டல் அண்ட் ஹார்டுவேர் ப்ராடக்டை ட்ரேடிங் பண்ணுற டீலரான HKG கம்பெனியோட போர்ட் 1:2 போனஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ SME பிளாட்ஃபார்ம் ஆஃப் BSEலேருந்து மெயின் போர்ட் ஆஃப் BSEக்கு மாறுறதுக்கு ஷேர் ஹோல்டர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸஸ் மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் அந்த நியூஸ், ஸோ மேபி நாளைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகலாம். ஒன் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான கோனார்ட் இன்ஜினியரிங்க்கு வாசு ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து ஒரு புது ஃபார்மா பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான 20 crore ஆர்டர் கிடச்சிருக்குது. இந்த நியூஸுமே மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் இந்த நியூஸ் தான். ஸோ நாளைக்கு இந்த கம்பெனி பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகலாம். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, புல்லிஷ் பிரேக் அவுட்டில் அதானி கிரீன் எனர்ஜி, டாடா கம்யூனிகேஷன், சீலா ஃபார்ம், மெட் ப்ளஸ் ஹெல்த் கேர் அண்ட் சூஸ்லாண்ட் எனர்ஜி. அண்ட் பீரிஸ் பிரேக் அவுட்டில் எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜெய் ஹிந்த்.